அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு நதீஸ் பிஸ்மி வேர்ல்டு. இன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு முகத்தில் நிறைய பிளாக் மார்க்கு, கருவளையம், முகம் சீக்கிரத்தில் பிளாக் ஆகிடுது, ரொம்ப டல்னஸ் ஆகுது, முக சுருக்கம், முகம் வந்துட்டு சீக்கிரத்துலேயே நம்ம மேக்கப் எவ்வளோ தான் போட்டாலும் ரொம்பவே டல்லாகிடுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க, நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், இது ஒரு லெமன் எடுத்திருக்கேன், இது பார்த்திங்கன்னா ரத்த சந்தன சூர்ணம். இது வந்து நான் கேரளாவில் வாங்கினேன். இங்கே வந்து ஆயுர்வேத ஷாப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது பேர் வந்து ரத்த சந்தன சூர்ணம். இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபேர்னஸ் ஆகும். இப்போ நான் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். இப்போது கஸ்தூரி மஞ்சளை வந்துட்டு நான் இப்போ ஒரு பவுலில் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போது ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், இதை வந்து பாதியாக கட் பண்ணிடணும். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை வந்துட்டு வாரத்தில் 3 தடவை கண்டிப்பாக செய்யுங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கே தெரியும் உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குதுன்னு. எந்த பியூட்டி பார்லருக்கும் போக வேண்டாம், வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை செஞ்சிடலாம். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியை வந்துட்டு அந்த மஞ்சளில் நம்ம இந்த மாதிரி தொட்டு எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தக்காளியை வந்துட்டு நம்ம மஞ்சளில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி தொட்டு எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். எப்போவுமே கஸ்தூரி மஞ்சள் வந்து கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப அதிகமாகவே கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எரிச்சல் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் கவனமாக இருங்க. இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதாங்க அந்த ரத்த சந்தன சூர்ணம். இப்போது நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதிலிருந்து இந்த பவுடரை நான் இப்போ வெளியில் எடுக்க போகிறேன். கேரளாலலாம் எல்லா லேடிஸும் இதை அப்ளை பண்ணுவாங்க ஃபேஸில், காலேஜ் போகிற பொண்ணுங்க, வீட்டில் இருக்க லேடிஸு, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இதை அப்ளை பண்ணுவாங்க ஃபேஸில். இது வந்து முகத்தை வந்து ரொம்பவே ஃபேர்னஸ் ஆக்கும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரத்த சந்தனம் அந்த சூர்ணம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 லெமன் நான் இதில் பிழிஞ்சு விடுறேன். நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இந்த லெமனு தான் நம்ம இதில் தொட்டு தொட்டு இப்போது கையில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இப்போது ஹேண்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணணும். இது மாதிரி நல்லா ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது கருவளையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பால் இல்லைன்னா ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கருவளையத்தில் அப்ளை பண்ணுங்கள். முகம் வந்துட்டு இதை நீங்கள் ஒரு வாரத்தில் 3 தடவை இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா முகத்தோட சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லாவே
உங்களுக்கு உங்களுக்கே அது தெரியும் அதனுடைய ரிசல்ட் என்னன்றது. இரத்த சந்தனத்துக்கு அவ்வளோ ஒரு குணம் இருக்குது. நல்லா இது மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. அந்த லெமன் வச்சே நல்லா ஃபேஸில் நல்லா இது மாதிரி மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் வாஷ் பண்ண இந்த ஹேண்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு காட்டன் எடுத்துட்டு அதில் ரோஸ் வாட்டரை நினச்சிட்டு இப்போ நான் கை ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி உங்கள் ஃபேஸில் ஃபைனலாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபேர்னஸாக ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இனி அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.